வெல்கம் டு ஒயரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஆமா ஆமா, ஓ தமிழ் தெலுங்கு. அம்மா 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 அம்மா, இது அது இல்ல சரியானா. இந்த மாதிரியே நம்ம தமிழ்ல தளபதி விஜய் நடிச்சு நம்ம கொண்டாடி தீர்த்த படங்களை தெலுங்குல ரீமேக்குங்கிற பேர்ல எப்படியெல்லாம் வம்சம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோல பாக்க போறோம். குஷி படத்தோட தமிழ் வெர்ஷன் தெலுங்கு வெர்ஷன் ரெண்டுலயுமே ஸ்டார்டிங்ல என்னவோ இந்த ஃபீல் குட் சீன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், அதே விஜயகுமார் அதே அம்மா ரோல்ல நடிச்சவங்கன்னு எல்லாமே அப்படியே உடையாம நல்லா தான் போயிட்டு இருக்கும். நம்ம தமிழ் வெர்ஷன்ல எஸ் ஜே சூர்யா பேர் போட்டதுக்கு அப்புறம் ஜோதிகாக்கு ஒரு இன்ட்ரோ சாங், அதை விட ஃபன் ஃபீல்டா விஜய்க்கு ஒரு கூலா இன்ட்ரோ சாங் வரும். நம்ம தெலுங்கு வெர்ஷன்ல ஹீரோயினுக்கு இன்ட்ரோ சாங் போட வேண்டிய ஸ்பேஸ் ஆட்டைய போட்டு வழக்கம் போல குஷி ஹீரோக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபைட் இன்ட்ரோ வச்சிருக்காங்க. படமே ஒரு ஜாலியான லவ் சாப்பிட்டு ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு அடிக்க கூடாதியா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும், மூடி அடிச்சா அடிபடாத மேல ஒண்ணும் நடத்தமா? அதுவும் அதுக்கப்புறம் வர இன்ட்ரோ சாங்ல நம்ம பவன் கார் ஒரு டான்ஸ போடுவாரு பாருங்க. விஷயம் தெரியாதவன் கப்புனு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகாவலி. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா. கை காலோட சேர்ந்து வாயும் பரதக்கலைய படம் பார்த்திருக்கே. மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து மத்ததுன்னா எந்த ரோல்ல நடிக்க வந்தவங்கிறதையே மறந்துட்டு ஹீரோ எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப குடுங்காதே, உளுந்துற போறீங்க. ஐ நேம் இஸ் 5000. நான் குடிக்கிற பீர் 5000. நான் வந்த கார் மாதிரி 1000. நீங்க வந்த கார் எங்க சார்? அமெரிக்கால இருந்து கார்ல தான் வந்தேன். அமெரிக்கா இல்லையே கடக்க போதே தெரிஞ்சது. இந்தியாவுக்கு நடுவே ரோடு இல்லைன்னு அப்புறம் கார் அங்கேயே விட்டுட்டு பிளேட்ல வந்தேன். இதுல கொடுமை என்னன்னா விஜய் படத்துல காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கறதால இப்போ நம்ம பவன் பையாவையும் காலேஜ் ஸ்டூடெண்டா நம்பி தான் ஆகணும். அவன் ஹீரோ பார்க்கணும்னு நினைச்சேன், கடைசி ஜோக்கர் மாதிரி பார்க்க வச்சுட்டான். என்ன பாடு, இங்க புதுசா செஞ்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டா? காலேஜ் ஸ்டூடண்ட் சொல்ற அளவுக்கு நான் மனசாட்சி தரேன், நான் ஒரு பிளஸ் டூ ஸ்டூடண்ட். ஆனாலும் அவங்கள பாராட்டியே ஆகணும், பாக்குறதுக்கு பேம்ஜி மாதிரி இருந்தாலும் அவங்க அவரை ஹீரோ ஆக்கி அழகு பார்த்திருக்காங்களே. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? என்னங்கடா பிரேம்ஜி இவர மாதிரி பண்றாரா, இல்ல பவன் கல்யாண் தான் பிரேம்ஜி மாதிரி பண்றாரா? பின்றீங்களேப்பா. எனக்கு என்ன புரியாத ஒரே விஷயம் என்னன்னா, என்ன பார்த்து காப்பி அடிச்சு அவன் எப்படி ஃபர்ஸ்ட் வந்தான்? நாங்க ரெண்டு பேரும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பெஞ்ச்மேட்ஸ்.
ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். என்னை பற்றி ஃபுல்லாக அவனுக்கு தெரியும், அவனை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் பிரேம்ஜி, இப்போ கை புள்ள அந்த பேக்கா, அந்த பேக் பயங்கர ஃபேமஸ் பா. இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகிக்க பழகியாச்சுன்னா சரியா. அப்பப்போ குஷி தான் பாக்குறமா இல்ல தெய்வ திருமகள் பாக்குறமான்னு நமக்கே டவுட் வர்ற அளவுக்கு ஒரு ரியாலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். வேற என்னங்க, அதான் தான் மேட்ரு. நல்லா இருக்கும் நினைச்சுங்க, உண்மையாலுமே செம்மையா இருக்கும் நினைச்சுங்க. ஓகே, இதுக்கு தாண்டா காப்பி அடிச்சாலும் ஒழுங்கா காப்பி அடிக்கணுங்கிறது. மொத்தமா தூக்கி ஷாஜகான்ல போட வேண்டிய பாட்டை குஷியில போட்டு வச்சிருக்கானுங்க. அப்படியா, அது காப்பியா அது காப்பியா எனக்கு தெரியல. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நல்லா இருந்தாலே இந்த ஆளு கொஞ்சம் பைத்திய மாதிரி தான் பண்றாரு. இத குடிச்ச மாதிரி வேற நடிக்க சொல்லிட்டா. விஜய் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைச்சு எஸ் ஜே சூர்யா இவர்கிட்ட போய் சிக்கி இருக்காரு. இடுப்பு மட்டும் இல்ல, ஃபுல்லா நல்லா பாப்ப. ரோல் கேமரா ஆக்சன். யூதாமா வழக்கம் போல கட்டிக்குடிடா சிச்சுவேஷன் வரும்போது சம்பந்தமே இல்லாத ஒரு பாட்டை போட்டு இந்த ஆளு வந்து கேணத்தனமா ஒரு டான்ஸ் போட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு இப்ப பல்படி விளம்பரம் மாதிரி பல்ல காமிச்சின்னு வாய் முடுங்க, வாய் ஒரு இடத்துல நிக்குதான் பாருங்க. இப்படி நம்ம ஒரு படத்துக்கு போடுற பாட்டை அலையக்கா தூக்கி அதே படத்தோட ரீமேக்ல போட்டா கண்டுபிடிச்சு கலாய்ச்சிருவாங்கன்னு விவரமா வேற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி அதுல போடுறத பவன் கல்யாண் கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் தவந்துட்டு இருந்த காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. சுஸ்வாகத்தம் நவராகமா. அதுக்கப்புறம் அந்த பாட்டாது. இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு ஏண்டா விஜயும் சங்கீதாவும் கிளைமேக்ஸ்ல சேரலன்னு சின்ன வயசுல அழுதுகிட்டே பார்த்துருப்போம். ஆனா இதோட தெலுங்கு வெர்ஷன்ல தேவயானி கிட்ட பவன் பையா கொடுக்குற எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா ஆண்டவா தேவயானியை எப்படியாவது இவன் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்ப லவ் டுடேல இந்த பாட்டு ஒண்ணு இருக்கு. திருப்பதி ஏழுமலையாம் பாட்டை இதுக்கு ரீமிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சொல்ல வர யாரா அண்ணாத்த வில்லனாச்சேடா இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு?
பொகல மஞ்சு கரலும் அறிவு கட்டவனே அப்படியே பாட்டு பாடிட்டு போய் அந்த பொண்ணை கடிச்சு சாப்பிட்டு பூவே உனக்காக தளபதி எவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு அதெல்லாம் ரீமேக் பண்றதே தப்பு இதுல ஜெகபதி பாபுவை வச்சாடா பண்ணுவீங்க ஜி தமிழ் வெர்ஷன்ல தளபதி டான்ஸ் பிரிச்சு வீசிட்டு இருக்காரு இதே தெலுங்கு வெர்ஷன்ல ஜூனியர் என்டிஆர் ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் ரேஞ்சுக்கு ஒரு டான்ஸ் கம்பளி பூச்சிடா நல்ல வேளை வடிவேலு விட்ட கம்பளி பூச்சியை என்டிஆர் பத்திரமா வச்சிருக்காரு இந்த பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது நான் கூட யாரையும் ட்ரோல் பண்றதுக்காக என்டிஆர் வச்சு இப்படி எடிட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா ஒரிஜினலே இதுதான் பைத்தியக்காரா பைத்தியக்காரா பூமரங்களுக்கு உண்மையான டெஃபினிஷனே இன்னைக்கு தாண்டா பாக்குறேன் வந்துட்டாருல இனிமே கலக்கல் தான் என்னென்ன பண்றான்னு பாருங்கயா ஏண்டா நெப்போட்டிசமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா இவர் ஆடி தள்ளுறதுக்கு இந்த படத்துக்கு ரெண்டு மியூசிக் டைரக்டர் வேற ஒன்னு தேவா இன்னொன்னு நம்ம வித்யாசாகர் வித்யாசாகரும் தேவா மாதிரியே இவனுக்கு எல்லாம் புதுசா போட்டு டைத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்னு ஏற்கனவே போட்ட பழசு பரட்டையெல்லாம் போட்டு விட்டு இருக்காரு பாட்டு போய் செதச்சு விட்டு இந்த டைம் நம்ம பிரபாஸ் ஐயா ஏற்கனவே நம்ம தளபதி கூட பட்டாசா ஆடிட்டு வந்த சிம்ரனோட மைண்ட் வாய்ஸ் இவர் கூட ஆடும்போது எப்படி இருந்திருக்கும் குஷி லவ் டுடேக்கே இந்த நிலைமைனா இந்நேரம் நம்ம துள்ளாதமும் துள்ளும் எல்லாம் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆகிருச்சுனா ஆடாமையே சமாளிச்சிருக்காங்க இப்போதான் தெரியுது இவங்க எல்லாம் ஏன் தெலுங்குல மட்டும் நடிச்சிட்டு இருக்காங்க வேற லாங்குவேஜ்ல நடிக்கிறது இல்லன்னு நீ வெளியில போனா இந்த ரவுண்டா இருக்குமே 50 பைசா அத பாக்குறதுக்கே வார கணக்கில் ஆகும் மகனே
சிங்கி அடிப்பு மகனே, சிங்கி அடிப்பு. கர்ம கர்ம என்ன கருமண்டா இதுன்னு பார்த்தா திருப்பாச்சி ரீமேக் ஆமா. இது ஒரிஜினல்லயே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அத சொன்னா இப்ப என்ன முடிச்சிருவீங்க. ஆனா இங்க ரீமேக் பாருங்க. பேண்ட்டுக்கு மேல ஜட்டி, சட்டைக்கு மேல சட்டைன்னு எவ்வளவோ பாத்துருப்போம். அதெல்லாம் நல்ல விதமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் பாருங்க, நான் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்றேன்னு பேண்ட்டுக்கு மேல ஒரு பேண்ட் போட்டு வந்து கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்கான். பாட்டுக்கு திட்டு பண்ணி சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டியா போய் ரோட்ல நிப்பான் சார். இப்படியே ரோட்ல போனா ஒரு நாயும் விடாது. ஒரு உள்பனியும், அதுக்கு மேல டிஷர்ட், அதுக்கு மேல சட்டை, ரெண்டு பேண்ட், ட்ரெஸ்ஸே ஒரு 20 கிலோ தேர மாட்டிருக்கே. சார் பிரேம்ஜி மாதிரி எக்ஸ்பிரஷன் குடுக்கறாருன்னு இவ்வளவு நேரம் கலாய்க்கு தான் செஞ்சோம். இங்க பிரேம்ஜியே டைரக்டா வந்து சாருக்கு பாடி வேற வச்சிருக்காரு. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இந்த இடம் தான் தெரியாத தெரியுமா? இறக்கமே இல்லாம அதே த்ரிஷா போய் இதுல நடிச்சு வச்சிருக்கேன். இந்த கூத்து பத்தாதுன்னு இத மறுபடியும் தமிழ்ல வேற டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமா? முயல் குட்டி போதுமா, சிங்க குட்டி வேணுமா? மொத்தத்துல இவனுக்கு தளபதியோட எந்த படத்தையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் ரீமேக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப தளபதி வேற நடிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டாரு. ஓ, இதுக்கு மேல இனி இவனுங்க எந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்க? ஒருவேளை மஞ்சுமெல் வாய்ஸ் ரீமேக் பண்ணிருவானுங்களோ? அப்படியே ரீமேக் பண்ணாலும் அதுல யாரு நடிப்பாங்க? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது நிறைய பேர் அங்கிருந்து தான் விஜய் இது பண்ணாங்க, அது ரீமேக் பண்ணாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது டேட் பார்த்தா தான் தெரியும், அது கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியல அது. ஆனா உண்மையிலே பார்க்கும்போது தமிழ் தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அந்த ரெண்டு சீனை பார்த்தோன்னே ஐயையான்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஹீரோயினுக்கும் அது ஒரு இன்ட்ரோ, தனியா அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரோ வச்சு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் விஜய்க்கும் ஒரு இன்ட்ரோ வைப்பாங்க. இது என்ன ஒரு ஃபைட்டை வச்சு அது சம்பந்தமே இல்லாம ஒரு கராத்தா எங்கேயோ போய் நிக்கிறாரு. ஆமா, அந்த கதையே கொஞ்சம் வித்தியாசமா மாத்திட்டாங்களான்னு தெரியல. எங்க யார் மொத இது பண்ணாங்க? தெலுங்குக்காக எனக்கு தெரிஞ்சு ஃபைட் வைக்கணும்னு வச்சிருக்காங்க. இவங்க நல்ல கதையே குழப்பிதான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் நான், ஏன்னா அது வந்து ரொம்ப டல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. தமிழ்ல போய் வருஷம் பார்த்து செக் பண்ணா தெரியும் எதுன்னு. ஆனா வந்து அந்த டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதையே பண்ண மாதிரி அந்த போட்டோக்கு முன்னாடி அந்த டோனே கிட்டத்தட்ட எஸ் ஏ சூர்யாவே பண்ணா அப்படி இருக்கும். அந்த டோனும் அப்படியே அத அப்பட்டமா காப்பி அடிச்சு பண்ணிருக்காரு. அது செட் ஆகல அவருக்கு. அது
அவர் அதே மாதிரி அப்படியே பண்ணிருக்காரு. மேபி நம்ம அங்கே பார்த்து அவரோட படம் எல்லாம் பார்த்து பழகிருந்தா பிடிச்சிருக்கும். மேபி சடனா பார்த்தா காமெடியா இருக்கு. இந்த படம் இங்க இந்த பக்கம் ரீமேக் பண்ணாம இருந்தா ஒருவேளை நமக்கு அது பிடிச்சிருக்கும். நம்ம இதை பார்த்து பழகிட்டோமா, நமக்கு இது பிடிச்சிருச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ரவி தேஜா எல்லாம் பார்த்தானே என்னடா மூஞ்சி இது அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஸ்டார்டிங்ல படம் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி. படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரவி தேஜா படமா அப்படின்னு, அவரோட படமே வித்தியாசமா இருக்கும். அந்த சிறுத்தை தில்லாலங்கடிலாம் அங்க உள்ள படத்தை தான் இங்க ரீமேக் பண்ணாங்க. அங்க உள்ள அந்த ஒரிஜினல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படம்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு. அந்த காவாசி கூட அந்த ஜெயம் ரவி அந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா. ஆமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.